بسم الله الرحمن الرحيم وعن أبي البختري رضي الله تعالى عنه أن رجل من أصحاب النبي صلى الله عليه وسلم قال قال رسول الله صلى الله عليه وسلم نبي الله صلى الله عليه وسلم அவர்கள் சொன்னார்கள் لن يهلك الناس மக்கள் அழிந்து போக மாட்டார்கள் حتى يحذروا من أنفسهم அவர்கள் தங்கள் நஃப்ஸுகளிலிருந்தே உதுறு சொல்லிக் கொள்ளும் வரையிலேயும் அப்படின்னா உதுறு சொன்னான் தங்களம் குற்றத்துக்கு தாக்கு சொல்றது ஏன் அப்படி செஞ்சேன் இதனாலதான் அப்படி செஞ்சேன் செஞ்சேன் தாக்கு சொல்றது உதுறு சொல்றதுன்னு சொல்றது இப்ப செய்த தவறுக்கு பரிகார தவறுக்கு காரணம் சொல்றதில் தாக்கு சொல்றதுன்னு சொல்றவங்கள தமிழ் இல்ல அந்த மாதிரி சங்கடம் கூறுதல் தங்கள் நஃப்ஸுகளிலிருந்தே தாங்கள் சங்கடம் கூறும் வரையிலேயும் இந்த வாசகத்துக்கு என்ன அர்த்தம் என்பதில் பல பேர் பலவித கருத்துக்களை சொன்னாலும் பிரபலமான கருத்து மேலும் இந்த பாபுக்கு பொருத்தமான கருத்து என்ன சொல்லப்படுதுன்னா அமரு பில் மாரூஃப் நஹி என் முன்கர் செய்யறதில்லை மக்களை போய் நன்மையை கொண்டு ஏவறதில்லை தீமைகள் தடுக்கிறதில்லை ஏங்க அப்படி செய்யல அப்படின்னு கேட்டா தனக்குத்தானே சாக்கு சொல்லிக்கிறான் என்னோட நீ சொன்னா கேக்குற மாதிரியாங்க இன்னைக்கு ஜனங்க இருக்கிறாங்க ஐயய்யா எவன் கேக்குறான் எத்தனையோ தடவை சொல்லியும் எவன் சொல்லியும் கேட்கல நான் சொல்லி கேட்க போறான் எத்தனையோ பெரிய பெரிய லங்குடா அழிஞ்சு சாக்கெல்லாம் போவோம் பயங்கரமான ஒரு அடி ஜாடி உள்ள அழிஞ்சு சாக்கெல்லாம் சொல்லி கேட்கல குஞ்சு ஜாடி அழிஞ்ச சொல்லி கேட்க போறானுவன் அதெல்லாம் எங்கெல்லாம் சொல்றேன் சொல்றதுக்கு சொல்லாம இருக்கலாம் இப்படிலாம் சாக்கு சொல்றான் நேரம் எவங்க சொல்லி கேக்குறான் தட்டி கேட்க சேர்ந்தவர் வெட்டி கோயில் பேப்பர்ல பாக்கல நீங்க அதனாலதான் அதெல்லாம் விட்டாச்சு அப்படி இவனும் கேடு கட்டு போட்டோம் அப்படின்னு விசாரிச்சுங்க இப்படி சாக்கு சொல்றான் ஒவ்வொருத்தனும் தான் நல்ல வேலை செய்யாததுக்காக முருகில் மாரூப் நயில் முன்கர் சொல் செய்யாததுக்கு தன் புறத்திலிருந்து 1000 சாக்கு போக்குகள் கூறிக்கொண்டு சில பேர் குடும்பத்தார்கள்ட்ட ஏங்க சொல்லல மனைவி மக்கள்கிட்ட அதெல்லாம் சொல்லி தெரிஞ்சுற கேஸ் கிடையாது புள்ள மட்டும் வச்சிருக்கான் 5 புள்ள 6 புள்ள வச்சிடறான் வயிற்று புள்ள இருக்குது அது என்னை கல்யாணம் பண்ண காலத்துல திருந்தாத கேஸுங்க அது திருந்தாத கேஸ் தான் வெட்டி விட்டுப்போ எப்படி ஒட்டிக்கிட்ட நீ 4 புள்ள வச்சு 5 புள்ள வயிற்று இருக்குதுங்க ஆறு நகலாவும் நசருக்கும் இருக்க உனக்கு மாறு செய்பவர்களை விட்டு நம்ம விலகிக் கொள்கிறோம் விட்டு விடுகிறோம் அவர்கள் தொடர்பை அவர்களை சிந்தித்து விடுகிறோம் என்றல்லவா சட்டம் எப்படி அவங்க கூட சேர்ந்து ஒட்டி வாழ்ந்த அப்ப மனைவி மக்களுக்கு ஏவறது இல்ல பையனே ஏன பையன் சொல்ல ஏய பையனாங்க அவன் தரித்திரம் என்ன சொன்னாலும் திருந்தாத கேசுங்க இவன் மாதிரி தொழுவு போறான் அந்த பையன் டிவி பார்த்துருக்கிறான் டிவி ஆஃப் பண்ணிட்டு 2 அடியை போட்டு தொழுவு போடுறேன்னு அவன் சொல்றது இல்லை அப்ப அந்த அளவுக்கு அமரு பில் மாரூஃப் நஹியின் முன்கரை விட்டு விட்டு அதற்கு காரணமாக தாக்கு போக்குகள் 1000 சொல்லுகிறார்களே இவ்வாறு நடக்கும் காலம் வந்தா எல்லாருக்கும் சேர்ந்து அழிவு வரும் அப்படின்னு கருத்து இது இந்த பாபுக்கும் பொருத்தமான கருத்து விளக்கமும் எளிமையான கருத்து இன்னும் பல கருத்துக்கள் சொல்லப்படுகிறது அதாவது ஒரு சிலத்துல நிறைய குற்றங்கள் நிகழ்கிறது ஏண்டா இந்த மாதிரி தப்பு செய்யற அப்படின்னு போய் அவனை திருத்தினா இதனாலதான் அப்படி செய்யறேன் அதனாலதான் இப்படி செய்யறேன் ஏண்டா அம்மா காரம் குடிக்கிற இல்ல இல்ல வேலை பதில் ஜாஸ்தியா இருக்குங்களா கொஞ்சம் 2 குவார்டர் ஊத்துனாதான் கொஞ்சம் உடம்புக்கு நல்லா இருக்குது அடுத்த நாள் வேலை செய்ய முடியுது அதனாலதான் அங்க போறேன் இப்படின்றான் ஏதோ நல்ல நல்ல காரணங்களா சொல்லிக்கிறது உடல் நலம் சரியில்லை அதனால போதை குடிச்சா அந்த உடலுக்கு வந்து கொஞ்சம் நிம்மதியா இருக்குது கொண்டாட்டி பிரிஞ்சு போயிட்ட கவலை அந்த கவலையை மாற்றதுக்காண்டி போதை போய் அத்தரம் குடிக்கிறேன் இப்படியாக ஆளுக்கு ஒரு சாக்கு சொல்லிக்கிட்டு ஏண்டா வட்டி வாங்குறேன் இன்னைக்கு தாருள் அறுப்புங்க இந்தியா தாருள் அறுப்பில் வட்டி வாங்குற ஜாயிஸ் வாங்குறேன் சில வட்டி வாங்கிட்டு வரலாறு சொல்கிறான் இந்தியா தாருள் அறுப்புங்க தாருள் அறுப்பில் வட்டி வாங்குற ஜாயிஸ் ஆச்சே மக்களா படி பேசுங்க நீங்கள் வட்டி வச்சு தப்பு என்ன அப்படின்னா நான் சொன்னேன் தாருள் அறுப்பு சட்டம் தெரியுமா தாருள் அறுப்படி சட்டம் என்ன உன்னால் எதிர்த்து அந்த மக்களிடத்தில் ஜிஹாது செய்ய முடியும் என்றால் ஜிஹாது பரந்து நீ ஜிஹாது செய்யணும் எப்ப ஜிஹாது செய்ய முடியலையோ தாருல் ஹர்பில் இருக்கக்கூடாது ஹிஜ்ரத் செய்யணும் இம்மல் ஜிஹாது அவில் ஹிஜ்ரத்
ஒண்ணு ஜிஹாத் செய்து போரிடணும், தாருல் ஹரம் தாருல் இஸ்லாமா மாத்த போராடணும், அது செய்யி. இல்லையா தாருல் ஹரப விட்டு தாருல் இஸ்லாம் எங்கிறது ஒரு ஹிஜ்ரத் செஞ்சது குடி மாத்திரணும். இப்ப வேற நாட்டுக்கு போ, எங்க நாட்டுல இஸ்லாம் இஸ்லாமியம் ஏவல் விளக்கல்களை இஸ்லாமிய சட்டத்திட்டங்களை முழுமையாக நடைமுறைப்படுத்த உன்னால் இயலவில்லையோ அதுக்கு பேர் தாருலா இருக்கு. இங்க யாரும் தொழுதா அவன் கையை பிடிக்கிறானா, நோன்பு வாயில் சகர செல்லி போறானா, தண்ணி தீக்கி வகை திணிக்கிறானா, நீ டாம் டூம் நிக்காசேரி யாரும் தடுக்கிறானா, உன்னை ஏன் வந்து ஹஜ்ஜுக்கு போறதுக்கு எந்த அளவு செஞ்சானா, எதுவும் நீ மது குடிச்சுதான் அவன் கட்டாய கடமைன்னு சொன்னானா, அல்லது பன்றிக்கிரி தின்றுதான் அவனும் தின்னாட்டி கொலை செய்வான்னு சொன்னானா, இல்லையே. அப்ப அந்த அளவு சுதந்திரமான நாட்டில் இருந்து எப்படி தாழ்வா இருக்குன்னு சொன்ன, இதெல்லாம் சாக்கு போக்கு. இவ்வாறு தான் செய்யும் தவறுகளுக்கு அது தவறு என்றே ஒத்துக்கொள்ளாமல் அதற்கு நல்ல சாயம் பூசுகிறானே அல்ல, அவர்களை பெற்று சொல்லுகிறான் அன்னகம் யசகுன்னு அன்னகம் யசினு சொன்னா ராஜ் எப்படி அதுக்கு முன்னாடி அவருடைய முயற்சி எல்லாம் வழிகட்ட முயற்சிகள் ஆகிவிட்டன பில் ஹயாத்து துன்யா உலக வாழ்விலே, இன்னும் அவர்கள் கருதி கொண்டிருக்கிறார்கள் தாங்கள் நல்லதே செய்வதாக கருதி கொண்டிருக்கிறார்கள், செய்யறதெல்லாம் அயோக்கியத்தனம் செஞ்சு போட்டு நற்காரியங்களே செய்து கொண்டிருப்பதாக வேறு கருதி கொண்டிருக்கிறார்களே, இவர்களை விட அயோக்கியர்கள் கிடையாது. அந்த மாதிரி ஆயிருவன் நல்ல தவறுகள் நிறைய நிறைய தவறு செஞ்சு போட்டு தனக்குத்தானே சாக்கு சொல்லி கொண்டு இத்தவறே இல்லை என்று நிரூபிக்க முயற்சி செய்கிறானே இவனைத்தான் சொல்லப்படுது இந்த ஆயத்துல, இந்த அதிசய இவரை தான் குறிக்குது என்பது இதனுடைய கருத்து. இன்னொரு கருத்து, சில பேர் ஆழ்தர என்றால் உதரை நீக்கி விட்டான் அப்படின்னா அல்லாஹ்விடம் எந்த உதிரும் சொல்ல முடியாத நிலையில் ஆகிவிட்டான், பாவம் அதிகமா போயிருச்சு, அல்லாட்ட போய் யாரா இதனால பாவம் செஞ்சுட்டான்ல அல்லாட்ட போய் மன்னிப்பு கேட்பதற்கு வசதி இல்லாம ஆதர அழிப்பு வந்து சல்புடி அழிப்புன்னு சொல்லுவாங்க. அப்படி அர்த்தம் வச்சோம்னா அல்லாவிடம் அவன் உதிரை நீக்கி விட்டான், எந்த சாக்குப்புக்கும் சொல்ல முடியாது, அப்படி மாட்டிக்கிட்டான், எல்லா விதமான பாவங்களும் செஞ்சுட்டான், அவன் மாட்டிக்கொண்ட எல்லா இடத்துல இப்படி சில பேர் அர்த்தம் வைக்கிறாங்க. அவ இவ்வாறு பலர் பல கருத்துக்களை கூறினாலும் இன்னும் சில பேர் அவங்க சில கருத்துக்கள் வைக்கிறாங்க, ரெண்டு விளக்கு சரால் எடுத்து பாத்துங்க. நான் முதல் சொன்ன கருத்து இந்த பாபுக்கும் பொருத்தமான கருத்தா இருக்கு, ஏதாவது அமருபில் மாறு நகையின் முன்கரு செய்யறதில்லை, காரணம் கேட்டால் என்னங்க என்ன எவன் போய் என்ன சொல்ல சொல்றீங்க, இப்ப போய் காலம் அப்படி கிடக்குது என்று காலத்தை சாக்கு சொல்றான், மக்களை சாக்கு சொல்றான், அதை சொல்றான் இதை சொல்றான், ஆக அவன் நல்லதை ஏவுவதில்லை தீயை தடுப்பதில்லை, இப்படிப்பட்டவர்களே வந்து விட்டால் நல்லா அழிவு அடிச்சிருவான் அந்த ஊரை ரவாஹ பூதாவு. وعن عدي بن عدي الكندي رضي الله عنه قال حدثنا مولى لنا எங்களுடைய உரிமை விடப்பட்ட அடிமை ஒருவர் சொன்னார், அன்னஹு சமிஅ ஜத்தி அவர் எனது பாட்டனாரிடம் கேட்டதாக, யகூல் என் பாட்டனார் சொன்னார், சமிஅத்து ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம், ரசூலுல்லாஹி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் சொன்னார்கள், யகூல் இன்னல்லாஹ தஆலா லா யுஅஸ்பில் ஆம்மத பிஅமலி காஸா, குறிப்பிட்ட சிலர் செய்யும் தவறினாலே அல்லாஹ் தஆலா ஒட்டுமொத்த ஜனங்களையும் அல்லாஹ் அழிப்பதில்லை, சிலரின் தவறால் மற்றவர்களுக்கு சேர்த்து அல்லாஹ் தஆலா அழிக்கிறது இல்லை. அதான் எந்த அளவுக்கு என்றால் இரவுல் முன்கிர பைன ஜஹரானீஹிம், தங்களுக்கு முன்னிலையிலே அந்த குற்றங்களை அவர்கள் கண்ணால் காணுகிறார்கள், முகம் காதிரூன் அலா யுன்கிரு, அதை தடுப்பதற்கும் அவருக்கெல்லாம் சக்தி இருக்கிறது, பலா யுன்கிரு ஆனாலும் அவர் தடுக்கவில்லை. இந்த நிலை வரும் வரையிலேயும்
ஒரு தவறு நடப்பதை தங்கள் முன்னால் நடப்பதை கண்கூடாக காணுகிறார்கள். ஒருத்தன் அநியாயமா ஒருத்தனை அடிக்கிறான், ஒருத்தன் அநியாயமா ஒருத்தன் காக்க புடுங்கிறான், இவங்க எல்லாம் வேடிக்கை போய் சிரிச்சு நிக்கிறான், இவன் எல்லாம் போய் ரெண்டு அடியை போட்டு அவன் தடுக்க முடியும். அநியாயமா ஒரு பொண்ண கூடு பூந்து இழுத்து கொண்டு போறான், எடுக்க செல்கிறான், இவரெல்லாம் தடுக்க முடியும், சக்தி இருக்கிறது. போய் தடுக்க சக்தி இல்லைன்னா வேற விஷயம், அவன் அணுகுண்டு வச்சிருக்கிறான், துப்பாக்கி வச்சிருக்கிறான், கிட்ட அவன் நெருங்க முடியல, எல்லாம் அருவாலை வரான், கிட்டவெல்லாம் அருவாலை வெட்டுறான், சரி தப்பிச்சு ஓட்டான், வேற விஷயம். இவர்களுக்கு தடுக்கும் சக்தி இருக்கிறது. இது 50 பேர் போய் கேட்டா அந்த 10 பேர் என்ன செய்ய முடியும்? அந்த மாதிரி சூழ்நிலை இருக்கிறது. ஆனாலும் நமக்கு எதுக்கு வம்பு என்று ஒதுங்கி, நமக்கு வந்தா நம்ம வீட்டுக்கா பிரச்சனை, எவனுக்கோ பிரச்சனை என்று ஒதுங்கி செல்கிறானே. தவறுகள் நடக்கதை தட்டி கேட்க மனம் வரவில்லையே, கண்ணால் பார்த்து சக்தி இருந்தும் தடுக்கவில்லையே, அந்த நிலை வரும் முறையிலே பைதா பால் ஊதாரிக்க இந்த நிலை ஏற்பட்டு விட்டால் அல்லாஹ்வல் ஆம்மத்தவல் ஹாஸா, அல்லாஹ் தஆலா குற்றம் செய்யாத பொதுமக்களையும் குற்றம் செய்த அவர்களையும் சேர்த்து தண்டிப்பான். இவன் கண்டும் காணாது இருந்தான், ஏன் தடுக்க முயற்சி செய்யவில்லை என்று. அது அல்லாஹ் தண்டிப்பான். இன்னும் ஒடுக்கணும்னா வந்து அந்த பேர் ஒரு 4 பேர் ஒடுக்கணும்னா இது கேட்டு சும்மா இருக்கிறதா? நீ அதை கும்பகோணம்கிட்ட ஒரு ஊரு, அங்க ஒரு ரவுடி, அவனுக்கு கீழே 2 பேர் அவனுக்கு ஆதரவாளர்கள். ஒரு வீடு பூந்தான்னா காசு எடுத்து எடுத்துடணும். ஊர்ல ஏதோ பொம்பளை தூக்கிட்டு போயிடும், அவன் கேட்க முடியாது, எந்த வீட்டுல உள்ள போடுறான். இப்படி அநியாயம் பண்ணிட்டு இருக்கான். ஒருத்தர் கடை வச்சிருக்காரு, அவர்கிட்ட வந்து நான் நெருக்குள்ள எனக்கு 1 லட்சம் காசு கொடுத்துடணும்னு மிரட்டுறான், இல்லைன்னா கடை இருக்காதுங்கிறான். அவர் வந்து சர்க்கார் முறிஞ்சு வந்து சொல்றாரு, சர்க்கார்ட்ட இந்த மாதிரி சொல்றான். வெக்கமில்ல அவன் சொல்றான்னு கேட்டு வந்து வேற சொல்றீங்க நீங்க எல்லாம், நீங்க எல்லாம் யாரும் ஆம்பளைங்க இல்லையா அந்த ஊர்ல? போய் அந்த பேசாதீங்க, முடிச்சுட்டு வாங்க வேலையான்ட்டாங்க. நீங்க சொல்லிட்டீங்களே பார்த்து வேணுமான்னு போயிட்டாரு. ஒரு 20 பேர் 30 பேரை திரட்டினாங்க, ஏதாவது அவனை போய் அடிச்சு கையகாலம் உடைச்சு அந்த 3 பேரையும் எந்திரிக்கும். ஐயோ அப்பா விட்டுருங்க விட்டுருங்க, அடிச்சு இழுத்து வண்டி வச்சு போலீஸ் ஸ்டேஷன் விட்டான். போலீஸ்காரன் கும்பிட்டு போறான், எப்பா இவங்களுக்கு என்னடா சேர்ந்து முடிச்சு விட்டு நான் கொண்டு விட்டீங்களே, மீதி நாங்க கவனிச்சுக்கிறோம் அப்படி இல்லை, தோலை உரிச்சுட்டாங்க போலீஸ்காரன். பாதுநாள் நடமாட முடியாத மாதிரி ஆகியாச்சு அவங்களை. அது எப்படி கேட்டு சும்மா இருந்த நீ? அது எப்படி நமக்கு அவங்க நடத்துகிற மண்டான்னு பணிஞ்சு போறது எப்படி? மதுரையில் அப்படித்தான், ஒரு கடையா போய் மாமூல் வசூல் பண்றதான். இந்த மாதிரி எல்லா மாமல் கொடுத்துட்டு இருக்கா? எப்படி மாமல் கொடுத்த நீ? அவன் கேட்கறாண்டு ரவுடி ரவுடிக்கு மாமல் அப்படின்னு இங்கிலீஷ் பேசுவார் கிப்ஸ் கடை. நீ சரி சார் கொடுக்கல, இங்க பாத்துக்கலாம் அப்படின்ட்டா. மாமல் வாங்கதான் வந்திருக்கான், ரவுடி துணை ரவுடி அவனுங்களாம் ஆளு ஐயா அவன் இந்த ஐயா வாங்கிட்டு சொன்னாரு. மாசத்துக்கு அவனுக்கு 200-300 காசு வாங்குறானுங்க ஒரு கடைக்கு. இல்ல எங்களுக்கு கொடுக்க முடியாது, எங்களை போய் தெரியும்ல உங்களுக்கு அந்ததான், நீ உள்ள காட்டுறேன்னு அப்படின்னு உள்ள கூட்டிட்டு போய் அடிச்சு துவன்னு துவச்சி போட்டாங்க. அவன் கடை ஊழியர் 10 பேர் சேர்ந்து மெதி மெதினு மேய்ச்சி விட்டாங்க. அவன் ஓடி போயிட்டாங்க, அவன் 4-10 பேர் கூட்டு வந்துட்டாங்க. வருவாங்கன்னு இந்திய தெரியுங்கள அவங்கெல்லாம், இவங்களாம் நல்ல ஆயுதங்கள் தயார் பண்ணி வச்சுட்டான். உருட்டுக்கட்டை முரட்டு கம்பி அருவா கத்தி இதெல்லாம் உள்ள வந்ததோட அப்படி சுத்தி வளர்த்து உப்பு சாத்து 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 சாத்து. ஐயோ அப்பா ஒரு ஓட்டே ஓடிடுறேன், விட்டுருங்க, கொலை பண்ணிடாதீங்க, பண்ணதாண்டா உன்னை வர சொன்னோம், நீ அடிச்சா வருவேங்கன்னு அடிச்சு விட்டோம். இங்கேயே தீத்து கட்டிட்டு தான் முடிவு பண்ணிட்டோம் அவங்க. எப்ப பொதுமக்கள் சேர்ந்து அடின்னு போட்டா எங்களை யாரும் கைது பண்ண முடியாது. அதனாலதான் தர்மாட்டி குடிச்சாவும் அதோட விட்டு ஓட்டான் ஊற விட்டே. அந்த மாதிரி எதுக்கு நாம பயப்பட வேண்டியிருக்கீங்களா? இந்த அட்டகாச அநியாயத்துக்கலாம் தலைவனுங்க கூடாது. என்ன பெருமான சொன்னாங்க, ஒமன் குத்தில தூண மாலி போவோ ஷஹீது, அந்த பொருளை பாதுகாப்பதற்காக போட்ட சண்டையில ஒருத்தன் இறந்து போய்விட்டால் அவன் ஷஹீதுங்கிறாங்க சொல்லாது. ஒமன் குத்தில தூண அரபி போவோ ஷஹீது, தன் மான மரியாதையை பாதுகாக்க சண்டையிட்டான், அதுல இறந்து போய்விட்டால் அவன் ஷஹீதுங்கிறாங்க. அவன் மனைவி மக்களை தூக்கிட்டு போறான் சும்மா இருக்க முடியும் பாத்துக்கிட்டு, அது உன்னை வந்து வீட்டுக்குள்ள போறான் சும்மா இருக்க முடியுமா? வெட்டி தள்ளிடணும், இருந்தாலும் சுட்டு பொசுக்கிடணும், விட முடியுமா? போய் தன் பொருளுக்கா தன் பொருளை பாதுகாக்க சண்டையிட்டு ஷஹீதா போனா ஷஹீதுங்கிறாங்க.
மானத்தை பாதுகாக்க போரிட்டால் ஷஹீத். அம்மன் குத்துல அப்படி போராடி அடுத்தவனை திருப்பி வெட்டி அவன் செத்து போய்விட்டால் அதுக்கு பலிக்கு பலி வாங்க முடியாது. ஏன்னா அவனை அடர்ந்தே நீ தான் வந்து அடிக்க வந்து அவன் திருப்பி அடிச்சான். இந்திய அரசியல் சட்டப்படி அதை ஒருத்தன் திருடம் உள்ள வந்தான், ஆனால் தாக்கி தான் செத்து போயிட்டாங்க, தண்டனை இல்லை. சாரணையில் 6 வருஷம் 5 வருஷம் ஆகுறாங்க, வழிய தண்டனை கிடையாது. விசாரணை என்ன விசாரணை, அவன் வந்தானா நீ போய் அடிச்சியா, திட்டமிட்ட கொலையா, ஒருத்தன் அடிச்சு திட்டமிட்ட வீட்டில் கொண்டு போட்டு கொலை பண்ணி போட்டு அவன் திருட வந்தான்னு சொல்லி அந்த தப்பிக்கலாம் இல்லையா? அதனால என்னன்னு விசாரணைக்கு வருஷங்க ஆகிறாங்க. இப்போ இன்னைக்கு கோர்ட் அப்படி இருக்கு, ஆனால் தண்டனை இல்லை. உன்னை கொலை செய்ய வந்து இப்படி சொல்ல சும்மா இருக்க முடியுமா? அவன் கத்தி தீட்டு விட்டு போய் வரான்னு சூப்பராகவே சுட்டி விட்ட, தண்டனை கிடையாது. மனம் உள்ளவன் தான் நீ அனை தேடி போய் சொல்லல, கத்தி தீட்டு உள்ள வந்தாங்கிற நிரூபிக்கப்படணும் சாட்சி மூலமாக விட்டுருவாங்க. அப்படி தண்டனை இல்லை அரசியல் சட்டப்படி. அந்த மாதிரி வந்து அதெல்லாம் பார்த்துட்டு சும்மா கூடாது, அதெல்லாம் கோழைத்தனம், பயந்து பயந்து வாழ்றது இருக்கு, பயப்படுற வேலையே கூடாது. அப்படி தெரிஞ்சி அப்ப நீ அடக்கும் சக்தி இருந்து அவர்களை அடக்க முடியாவிட்டால், நீ அடக்காது கண்டுகொள்ளாது இருந்து விட்டால் எல்லோருக்கும் சேர்ந்து அல்ல தண்டனை கொடுப்பான். தவாஃபி ஷரஹி சுன்னா அப்துல்லா பின் மஸ்ஊத் ரழியல்லாஹு தஆலா அன்ஹு قال قال رسول الله صلى الله عليه وسلم لما وقعت بنو اسرائيل في المعاصي بنو اسرائيل பாவங்களில் ஈடுபட்ட காலத்திலே நஹதுஹும் உலமாஹும் அவருடைய உலமாக்கெல்லாம் சேர்ந்து அவர்களை தடுத்தார்கள், இந்த மாதிரி செய்யாதீங்க. பலம் இன்சஹு அப்படி தடுத்தும் அவர்கள் அதை விட்டும் தவிர்ந்து கொள்ளவில்லை. இப்ப ஜாலசுவும் பி மஜாரிசி அவன் தடுக்கலாம் ஒதுங்கிட்டு போயிடணும், ஒதுங்கி வீர விட்டே வேற ஊருக்கு போயிடணும். அயோக்கியர்கள், அநியாயக்காரர்கள், ரவுடிகள், வம்பர்கள் இருக்கக்கூடிய ஊர்ல இருக்கவே கூடாது நீ. அப்படி இல்லாம நான் தடுக்கல அப்படின்னு தெரிஞ்ச பிறகு அவங்க கூட உட்கார்ந்து சாப்பிட ஆரம்பிச்சாங்க, மஜ்லிஸில் கலந்து கொள்ள ஆரம்பிச்சாங்க. அவங்களோட விருந்துக்காக இவங்க கூட விருந்து அவங்க கூப்பிடுறது ரவுடி அயோக்கியன்னு தெரிஞ்சு கூட அவர்கள் பாவம் செய்பவர்கள் பச்சையா தெரிஞ்சும் அவர்களோட சேர்ந்து பழக ஆரம்பித்தார்கள். அவர்களோட சேர்ந்து உணவருந்தினார்கள், ஒருவருக்கொருவர் அவங்க வீட்டுக்காகவும் அவங்கட்டுக்குவங்க. அவர்களோட சேர்ந்து இவர்கள் பானம் அருந்தினார்கள், தண்ணீர் குடித்தார்கள். அல்லாஹ் தாலா ஒருவருடைய உள்ளத்தை இன்னொரு உள்ளத்தை கொண்டு மாற்றி விட்டான். அப்படியே அல்லா தாலா அப்படியே கலத்தை கலந்துட்டான். அல்லா தாலா இவன் உள்ளமும் ரவுடி உள்ளமாயிருச்சு. அப்படியே அலால் இசானி தாவூத வைசபன் மரியம் அல்லாஹால அதன் காரணமாக தாவூது நபி ஈசா நபியுடைய அலஹி முஸ்தலாத்து வசலாம் அவர்கள் நாவினால் அவர்களை எல்லாம் சபித்து விட்டான். சாபத்துக்கு இலக்காக எல்லோரும் பன்றிகளாக குரங்குகளாக மாற்றப்பட்டார். தாலுக்கு பிமா அசௌவ காணும் எனக்கு தூண் இதுவாகிறது. அவர்கள் செய்த குற்றத்தினாலும் வரம்பு மீறியதின் காரணம் தண்டனையாயிரும். கால சொல்லிவிட்டு பெருமானார் சல்லாஹு எழுந்து நிமிர்ந்து உட்கார்ந்தார்கள், சற்று சாய்ந்து அமர்ந்திருந்தார்கள். இந்த வாசகத்தை சொல்லிவிட்டு நிமிர்ந்து உட்கார்ந்தார்கள். சொன்னார்கள், லா ஒருபோதும் இல்லை, நீங்கள் நினைப்பது போன்றில்லை. வல்லதீன என் ஆன்மா எவன் தெய்வசம் இருக்கிறதோ அந்த வல்ல அல்லாஹ் சத்தியமாக வர தன்ஹவுன்னல் அனில் முன்கர் என்னபிரூஹும் அத்ரா அவர்களை நீங்கள் தடுப்பதாக தடுத்துக் கொண்டு இருக்கும் காலம் எல்லாம் அல்லாஹ் தஆலா உங்களை ஒன்றும் செய்ய மாட்டான். அப்படி நீங்கள் தம்னாவும் மன ஆன இருக்கும், அப்படி தடுக்கதலை நீங்கள் விட்டு விட்டால், அவர்களோட சேர்ந்து பழக ஆரம்பித்து விட்டால் அவர்களுக்கு வந்து தண்டனை உங்களுக்கும் வரும் அப்படின்னு அர்த்தம்.
மறுபடியும் அவன் நீங்க சொல்லி சொல்லி அவன் கேட்கல என்ன செய்யணும், நீங்க விலகிடுங்க, அவங்க கூட சேர்ந்து பழகாதீங்க, அவங்க கூட சேர்ந்து சாப்பிடாதீங்க, அவர்கள் பக்கம் நீங்க சாயாதீங்க, இல்லையா உங்களுக்கும் அதே கதை நடக்கும்னு அர்த்தம். திருமதி அபூதாவது வருது பெருமான இங்க லாவல்லாய் லாவல்ல அந்த இடத்துல கல்லா அவ்வாறல்ல விஷயம் கல்லாய் அல்லாஹ் ஆணையாக தகமுறு நீங்க நிச்சயமாக நன்மையை ஏவுவீர்கள் அப்படின்னா ஏவுங்கள் அப்படின்னு அர்த்தம். முதாரி கொண்டு இதை நோக்கங்க அம்ரு தகமுறு நன்மையை கட்டாயமாக ஏவுங்கள் பல தன்ஹவுன் அணில் முன்கர் தீமைகள் தடுத்துக் கொண்டே இருங்கள் பல தகுதுன்னு அலா எதில்லாதிமி அநியாயக்காருடைய கைகளை பிடித்துக் கொள்ளுங்க அநியாயம் செய்ய விடாமல் தடுத்துக் கொண்டே இருங்கள் பல தகத்திரன்னு பல தகத்திருன்னு அல் ஹக்கி அத்ரா அவனை தடுத்துக் கொண்டே இருங்கள் உண்மையின் மீது தடுக்க உண்மையின் மீது தடுக்குதலாக தடுத்துக் கொண்டே இருங்கள் உண்மையின் மீது அவன் இருக்கணும் உண்மைக்கு அல்லாத புறம்பானதை செய்தால் அதற்கு செய்ய விடாது தடுத்துக் கொண்டிருங்கள் பல தக்சுரன்னும் அருள் ஹப்தி கசரா பல தக்சுரன் பல தக்சுருன்னு அவனை நீங்க கட்டுப்படுத்துங்கள் உண்மையின் மீது கட்டுப்படுத்தலாக கட்டுப்படுங்கள் கட்டுப்படுத்துங்கள் உண்மையை தவிர வேற செய்ய விடாம அவனை அவனை நீங்க கட்டுப்படுத்துங்க அவனை அவரை எதிரி பண்ண அல்லாஹ்வி குலூபி அவர்களை ஹக்கின் மீது நீங்க தடுத்துக் கொள்ள வேண்டும் தடுக்குதலாக ஹக்கின் மீது மட்டும் இருக்கும்படி ஹக்கை தவிர வேறு பாத்திரின் பக்கம் செல்ல விடாமல் குருமின் பக்கம் செல்ல விடாமல் தடுத்துக் கொண்டே இருக்கவே இருங்கள் அமர் அவ் அவ்வாறு நீங்க செய்யவில்லை என்றால் பாவிக்கும் அலா பாவின் அல்லாஹ் உங்களுடைய சிலருடைய உள்ளங்களை கொண்டு சிலருடைய உள்ளங்களை கலந்து விடுவான் அப்ப அந்த அநியாயத்துக்கு அட்டூழியத்தை பார்த்து கொண்டும் நீங்கள் காணாது கண்டும் காணாது இருந்தீர்களே ஆனால் அல்லாஹால உங்கள் உள்ளங்களையும் அவர் உள்ளங்களையும் கலந்து விடுவான் உங்கள் உள்ளமும் அநியாயத்துக்கு தலை வணங்கக்கூடியதாக ஆகிவிடும் சும்மல எல் அன் சும்மல எல் அனக்கும் கமால அனகும் கடைசியில் அல்லாஹால எப்படி இந்த பனு இஸ்ராயலை சபித்தானோ அவ்வாறு உங்களையும் அல்லாஹால சபித்து விடுவான் அவர் அல்லாவுடைய சாபத்துக்கு ஆளானாங்க எப்படி ஆளானு சொன்னா பார்த்தீங்கன்னா பல அனகும் அலா அலிஸ்லாமி தாவூத ஈசபின் மரியம் தாவூத் அலி இஸ்லாம் ஈசா அலி இஸ்லாமுடைய நாவில் அல்லாஹால அவரை சபிச்சான் அல்லா தான் சபிச்சான் யார் நாக்குல நாக்கு வந்து தாவூத் அலி இஸ்லாம் ஈசா அலி இஸ்லாம் நாக்குல அல்லாஹ் அவங்க சபிச்சான் அல்லாவுடைய சாபத்துக்கு அவன் ஆளாயிட்டாங்க காரணம் என்ன குற்றங்கள் நடந்தும் அதை கண்டும் காணாதிருந்தனால யாருக்கோ நடக்குது நமக்கு என்ன தப்பு நடக்குது போய் தடுக்க முயற்சி செய்யவில்லை எவன் தடுத்துட்டு போட்டோம் நமக்கு என்ன என்று அவர்கள் இருந்த காரணத்தினால் அவர்களை அல்லாஹால சாபத்துக்கு ஆளாக்கி அழித்து ஒழித்தான் அதே மாதிரி இன்று நீங்கள் அவ்வாறு நன்மையை ஏவி தீமை தடுக்காவிட்டால் அநீதியாளின் கையை கட்டுப்படுத்த விரும்பாவிட்டால் அவர்களை உண்மையின் பக்கம் திரும்ப வரும்படி அவர்களை அழைக்காவிட்டால் அல்லாஹால உங்களையும் சபிப்பான் அங்க நபிமார்கள் சபிச்சாங்க இப்ப வலிமார்கள் நாவல் உழவ வச்சிருவான்ல அவங்களை நபிமார்கள் நாவல் உழவ வச்சான்ல நீங்க என்ன செய்வான் தோல வலிமார்கள் இறை நேசருக்கு நாவல் உழவ வச்சிருவான் அழிஞ்சு உறிஞ்சு நாசமா போயிடுவான் அதுதான் தண்டனைகளுக்கு அல்ல ஆளாக்கிடுவான் அவர்கள் நாவில நான் தான் சபிச்சாங்க நல்லா சொல்றான் அவ இவர்கள் நாவில அல்ல சபி சாபத்துக்கு ஆளாக்குமாறு எல்லாம் செஞ்சிருவான் அல்ல செய்து அழித்து ஒழித்து விடுவான் அப்ப எவ்வளவு நன்மை எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு நம் நன்மை ஏவி தீமை தடுத்துக் கொண்டு இருப்பதுதான் ஒரு மூமினுடைய அழகு